பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமாக இருக்கிறது. ஆளுநர் அவர்களுக்கான அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை கை வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் இனி மாநில அரசே நியமித்துக் கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த தீர்மானத்தை நாம் முழுமனதோடு தமிழக மக்கள் வரவேற்க வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சட்டமன்றத்தில் பெரும்பாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களோ, பாஜகவை தவிர, அவர்களுக்கு அடிமை சாசனம் செய்கிற அதிமுகவை தவிர, மீதி எல்லோரும் அதை வரவேற்றிருக்கிறார்கள். எனவே பெரும்பாலும் மக்கள் அதை வரவேற்க வேண்டும். ஏனென்றால் மாநில உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான முதல் படியாகத்தான் இதை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம், அதை சட்டபூர்வமாக செய்திருக்கிறோம். இது வந்து என்னன்னா, ஆளுநருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. ஆளுநர் கவர்னராக இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அது வந்து ஒரு கௌரவமா அவர் சும்மே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. நாம் வந்து ஒரு கௌரவமா கொடுத்தது, அந்த கௌரவமா நடந்துகிற வரைக்கும் அந்த பதவியை அவர் வச்சிருக்கலாம். கௌரவ குறைவா நடந்துகிற போது அந்த பதவியை நாம் எடுத்துக்கொள்வதுதான் யதார்த்தம். இந்த மசோதா விவகாரத்துல இதெல்லாத்தையும் அவர் கைப்பற்றி வச்சிருந்தாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதற்கான எதிர்வினைகள் அப்படிங்கறத தாண்டி துணைவேந்தர்கள் நியமனத்துல ஆளுநருடைய தலையீட்டுல என்ன பெரிய எதிர்ப்பு வந்திருதுன்னு நினைக்கிறீங்க? 2017 பிறகு 6 நமது துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 4 துணைவேந்தர்கள் அடுத்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர், ஆந்திராவை சார்ந்தவர், கர்நாடகாவை சார்ந்தவர், எந்த மாநிலம் என்று தெரியாத ஒரு மாநிலத்தை சார்ந்தவர், மகாராஷ்டிராவை சார்ந்தவர், இவர்கள் எல்லாம் இங்கு துணைவேந்தர்கள் ஆனார்கள். எப்படி ஆனார்கள்? தமிழ்நாடுதான் இந்தியாவில் உயர்கல்வியில், அதிலும் ஆராய்ச்சியில், ஆராய்ச்சி படிப்பில் நம்பர் 1 மாநிலம். நம்பர் 1 ஆராய்ச்சி படிப்பிலும் உயர்கல்வியிலேயே நம்ம நம்பர் 1. இங்க இல்லாத கல்வியாளர்கள் வேற ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து நீங்க தூக்கிட்டு வரீங்கன்னா என்ன நியாயம் அது? அப்ப அதுவே எங்களை அவமானப்படுத்துறதா இல்லையா? அன்னைக்கு இதே 2017 இவங்க வந்து குழம்புனாங்களா இல்லையா? சரியா? அப்ப ஆளுநர் என்பவர் ஒரு நேர்மையான ஒரு கல்வி நிலையத்தை ஒரு கல்வி நிலையமாக பார்க்க வேண்டும். அங்கே அந்த கல்வி நிலையத்தை எப்படி நமது கட்சிக்காக அல்லது நாம் சார்ந்த அரசியல் இயக்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்துவது என்று ஒரு, அதாவது என்ன சொல்வது, கல்விக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடுவாரே ஆனால் அவரிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பது தானே நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது, அடுத்த தலைமுறைக்கும் நல்லது. பழைய போன திமுக ஆட்சியில தான் ஒரு துணைவேந்தர்கள் நியமனத்துல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடிஞ்சது, 3 பட்டியல் இனத்தவர்கள், 4 பிற்படுத்தப்பட்டோர், 1 சிறுபான்மையினர் அப்படின்ற அந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 7 ஆண்டுகளா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற விமர்சனம் வருது. அது எந்த அளவு உண்மை? அது நியாயமானது? எப்பவுமே வந்து மாண்புமிகு நம்ம தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்த வரைக்குமே அங்க இருந்து ஆளுநர் வந்து லிஸ்ட் அனுப்பினாலுமே நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புவோம். பெரும்பாலும் அவங்க வந்து ஆளுநர்களுக்கு என்று, ஏனென்றால் அவர்கள் வேறு மாநிலத்தவர்கள், அவர்கள் வந்து இங்க இந்த மாதிரியான, இப்போ இந்த நம்ம ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு VN ரவி, இந்த மாதிரி ஒரு மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்றவங்களால தான் யாராவது ஒரு மோட்டிவேவா ஏதாவது பண்ணுவாங்க. மற்றபடி ஓரளவுக்கு படித்த கௌரவமான, நாம் உட்கார்ந்திருக்கிற பதவிக்காகவாவது நாம் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரியவர்கள், நல்லவர்கள் யாரும் அந்த மாதிரி இறங்க மாட்டாங்க. இப்ப ரவி அவர்கள் இறங்கி இருக்கிற மாதிரி இறங்க மாட்டாங்க அசிங்கமா. அதனால நமக்கு என்ன வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால், ஏறத்தாழ சமூக நீதியை நாம் கடைபிடித்தோம். அதுலயே கூட இன்றைக்கு நமது இந்த மசோதாவை வரவேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர் கூட 2007 ஒரு முறை தலைவரை சந்தித்து சொன்னார், இந்த மாதிரி வந்து வைஸ் சான்சலர் எங்க MBCக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார், நம்ம தலைவர் கொடுத்திருந்தார். அப்போ நாம் வந்து அந்த பதவிகளில் கூட ஒரு சமூக நீதியை நாம் நிலைநிறுத்த முடிந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் இவர்கள் வைத்திருக்கிற இந்த RSS பேக்கெட், ஆட்கள் யார் யாருன்னு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த சனாதன அல்லது இன்றைக்கு அவர்கள் கொண்டு வர நினைக்கின்ற இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு ஆதரவானவர்களோ,
அவர்களை எல்லாம் உள்ளே வந்து உட்கார வைக்க வேண்டும், அதற்கு கவர்னர்கள் பயன்பட்டார்கள். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தகுதி அடிப்படையில் அவர்களுக்கான நியமனத்தை கொடுப்பதற்கு இவர்கள் எல்லோரும் தவறு செய்வாங்க, அந்த தகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கான ஆட்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது ஆளுநரால மட்டும்தான் முடியும், அதுக்கே எதிராக இது இருக்கு, அதனால நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது தொடர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டு அல்லது எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஒரு 60 ஆண்டு காலம், அது அதிமுகவா கூட இருக்கட்டும், திமுக அதிமுக காங்கிரஸ் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், இந்த மக்களோடு பயணிக்கிற, இந்த மக்களுக்காக பயணிக்கிற தலைவர்களுக்கு தெரியாதவர்கள் ஒரு 6 மாசம் இங்க வந்து ஆளுநரா உட்கார்ந்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்களா அவங்க, இவரெல்லாம் வந்து டேலண்டடான ஆளு அப்படிங்கிறத எப்படி எப்படி முடியும்? நான் என்ன கேக்குறேன் இப்ப, ரைட், அவர் சொல்றதே வச்சுக்கோமியா, அப்படி பார்த்தா 2017 பிறகு தமிழ்நாட்டுல படிச்சு ரிசர்ச் முடிச்சு ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு தமிழன் கூட இல்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா? கேக்குறேன் நான். நாங்க இவருக்கு நம்ம சூரப்பா கூட 3 பேர் வந்து அதுல வந்து இது இருந்தாங்க செலக்டட், இதுல மீது 2 பேர் தமிழர்கள் இருந்தாங்க அதுல, அவருக்கு சமமான எல்லா தகுதியும் உடைய தமிழர்கள் இருந்தாங்க, தமிழர்களை புறக்கணிச்சுட்டுல வச்சாங்க. அப்ப இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லுவார் அதற்கு பதிலு? இப்ப நான் கேக்குறது என்னன்னா, நீங்க பண்ணுங்க, எங்க தமிழ் நாட்டில் இருந்து இன்னும் சொல்ல போனால் நாங்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிற சமூக நீதியின் அடிப்படையில ஒரு பல்கலைக்கழகத்திற்கு தலித்தில் யார் நல்ல ஒரு படித்த சிறந்த கல்வியாளர் கொடுங்க, ஒரு MBC கொடுங்க, ஒரு BC கொடுங்க, ஒரு FC கொடுங்க, வேண்டாம் சொல்ல, யார் யார் மக்கள் இருக்கிறார்களோ எல்லா மக்களுக்குமான அந்த ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்துவதை போல அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நாங்கள் வரவே இருக்கிறோம். நீங்க போட்ட 6 பேர் யாரு? நீங்க போட்ட 6 பேர்ல 3 பேர் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தர் மேலே 1008 குறைகளும் குற்றங்களும் இருந்தது, ஆனா அதை கேட்கறக்க அதிமுகவால முடியல. நாங்க அன்னைக்கு இதுல இன்னொன்னு நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க, கவர்னர் தவறு செய்கிற போது நாங்க அதிமுகவை எதுக்கல, நாங்க கவர்னரை தான் முற்றுகையிட்டோம். கவர்னர் வந்து சென்ற ஆட்சி காலத்துல அந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக அவரு ஆய்வு செய்ய போனப்போ நாங்க கவர்னரை தான் எடுத்தோம். அதே மாதிரி நீட் தேர்வுக்கு அவர் கையெழுத்து போடாம இருந்தப்போ நாங்க கவர்னர் மாளிகையை நாங்க முற்றுகையிட்டோம், கவர்னரை தான் எதிர்த்தோம். அதே மாதிரி அவர் வந்து இந்த பில்லு இதுகள அரசுக்கு எதிராக இங்க இருக்கிற மெஜாரிட்டி இருக்கும் போது மைனாரிட்டி இருக்கும் போது செய்யாத போதும், அதாவது அந்த அரசாங்கத்தை அவர் நிலைநிறுத்த வேண்டும் என்று 2 பேரையும் கையை கோர்த்து வச்சாரு பாருங்க, அப்பவும் இது ஆளுநருடைய வேலை இல்லை இது அரசியல் என்று நாங்கள் ஆளுநரை எதிர்த்தோம். எங்கே அதிமுக என்கிற ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டுமோ அங்க ஆளும் கட்சியை எதிர்த்தோம், எங்கே ஆளுநரை எதிர்க்க வேண்டுமோ அங்கே ஆளுநரை எதிர்த்தோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்தில் நாம் கொண்டு வந்திருப்பது சரி, நயினார் நாகேந்திரன் நமக்கு சொல்றாருல நல்லவங்களை வந்து அவர் தான் கண்டுபிடிக்க முடியும்னு, குஜராத்ல யார் கண்டுபிடிப்பாங்களா? குஜராத்ல மோடிக்கு வந்து நல்லவங்க தெரிவாங்க அல்லது பாஜகவுக்கு நல்லவங்க தெரிவாங்க, குஜராத்ல இருக்க ஆளுநருக்கு நல்லவங்க தெரிய மாட்டாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஆளுநருக்கு நல்லவங்களை தெரிஞ்சிருவாங்களா? குஜராத் நீங்க குறிப்பிடுறது வந்து குஜராத்ல இந்த மாதிரியான நியமனங்களை வந்து மாநில அரசு தான் முடிவெடுத்து செய்யறாங்க. சார் குஜராத்ல ஆளுநருக்கு வந்து அதிகாரமே கிடையாது. ஓகே, 2001 அவரு என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாருங்கிறீங்க, பிரதமர் நரேந்திர மோடி எங்கள் மாநில மக்களினுடைய கல்வி உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் அந்த ஆய்வு அந்த நியமனங்களை செய்ய வேண்டிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி பொய் சொல்றாருன்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இப்போ புரியுதா இல்லையா? இது சட்டசபையில முதலமைச்சர் அவர்களும் இந்த பாயிண்ட் எடுத்து பேசி இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், இன்றைக்கு நம்ம நிறைவேற்றி இருக்கிற சட்டம் என்பது ஆளுநருடைய அதிகார குறைப்பல்ல, அவருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் த கவர்னர் ஷுட் பி நாமினேட்டட் அஸ் த சான்சலர், எங்கேயாவது இருக்கான்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க, கிடையாது. அதைத்தான் பூஞ்சி தெளிவா சொல்றாரு, இது வந்து அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரம் அல்ல அவருக்கு, இது ஒரு அலங்கார பதவி. இந்த பூஞ்ச் கமிஷன் இந்த தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 முதலமைச்சரா இருந்த போது அதை ஆதரிச்சு பேசினார், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில இது இருக்கணும்னு பேசினார். இப்ப அவர் பின்வாங்கி பேசுவதற்கு உண்டான காரணம் என்ன? அதைத்தான் நான் சொல்றேன், எப்பவுமே ஒரு கொள்கையை ஒரு தலைவனாக இருக்கிறவன் ஒரு கொள்கையில்
என்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறானோ அந்த கொள்கையிலிருந்து அவரால் மாற முடியாது. இவர்கள் தலைவர்கள் இல்லை. இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா அவங்க 2012 அவங்க இருக்கிற வரைக்கும் யார் அப்பாயின்மெண்ட் போட்டா துணைவேந்தர்களை? அந்த அம்மாட்ட கேட்காம போட்டாங்க அப்படின்னு சொல்லித்தானே சென்னா ரெட்டிட்ட பிரச்சனை வந்தது. குத்தாலிங்கம் சொல்லி நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய சொந்தக்காரர் என்று சொன்னார்கள். அவரை போட சொல்லும் போது போடலங்கிறது தான் முதல் பிரச்சனையே வந்தது. சரியா? அது சரியா தவறாங்கிறது ரெண்டாவது, அது வேற விஷயம். பட் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் மாநில முதலமைச்சர்களுக்கு உரிய மரியாதையை நிலைநிறுத்தி கொண்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாவம், அவருக்கு அந்த பதவியும் என்னன்னு தெரியல, அந்த பதவிக்குள்ள மரியாதையும் என்னன்னு தெரியல. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு கூட அவரால் தன்னை ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஆளுமை உள்ள எதிர்கட்சி தலைவராக அவரால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை. பாஜகவுக்கு முன்னாடி இவர் வெளிநடப்பு செய்யறாரே, பாஜக கூட என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன கருத்து சொல்றாங்க? அதாவது இது உயர்கல்வியில பாதிப்பு வந்துடக்கூடாது, அதனால நாங்க எதிர்த்து போறோம் அப்படிங்கிறாங்க. எந்த கருத்தையுமே சொல்லாம நான் ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிறேன்னு சொல்றதுக்கு அதிமுகவுக்கு என்ன இருக்கு? நாங்க அதிமுக ஓகே. அப்போ அதிமுக முழுமையாக அடிமை சாசனம், அந்த படத்துல சொல்லுவாங்க பாருங்க, முழுமையான சந்திரமுகியாக மாறிவிட்டாள் என்பதை போல எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் முழுமையான அடிமை சாசனவாதிகளாக மாறி போய் விட்டார்கள். அதுதான் அதனுடைய அடையாளம். பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அழுத்தம் இதுக்கு காரணமா இருக்குங்கிறீங்களோ? காலையிலே தகவல் வந்துருச்சு எங்களுக்கு. அநேகமா நீங்க சட்டத்தை சொன்ன உடனே அவங்க வெளிநடப்பு செஞ்சிருவாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. ஓகே. அவங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வந்துருச்சு, எஜமானர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் எந்த வார்த்தையும் பேசாமல் வெளியே நடந்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் அதிமுகவை எதிர்பார்க்க வேண்டாம் என்று எங்களுக்கு தகவல் வந்துட்டு. ஓகே, இப்ப இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறீங்க. இந்த தீர்மானம் அடுத்த கட்டத்திற்கு என்னவா மாறும் சார்? இப்ப எனக்கு இந்த கேள்வி எங்க வருதுன்னா, இப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றுவது அது ஆளுநர் பார்வைக்க போறது, ஏற்கனவே நம்ம கொடுத்த தீர்மானங்கள் எல்லாமே அவர் போட்டு வச்சு அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம், இந்த தீர்மானத்தின் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு? ஏற்கனவே மகாராஷ்டிரா இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க, ஆனா நியமனங்களை ஆளும் அரசு, தமிழக அரசு கையில் எடுத்துக்கிறோமா? அதற்கான போஸ்டிங்ஸ் கொண்டு வருமா? என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கும்? இல்ல, நம்ம எடுத்துக்கலாம், அது ஒண்ணும், நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றி இனிமே அதுல வந்து அவரு, நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ அல்லது இந்த தேசத்திற்கு எதிராகவோ முடிவுகள் எடுத்தால்தான் நாம் அவரை பார்த்து கையெழுத்திட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம் பாட்டிற்கு ஒருவேளை ஒரு முறை நாம் வந்து நினைவு விட்டலாமே தவிர, அதன் பிறகு நமது வேலைகளை நாம் பார்த்து கொண்டே போக வேண்டியதுதான். இது இதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது உள்ளபடி சொல்ல போனா அது சட்டம் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க எப்ப வந்து சட்டமன்றத்தில் ஒரு இது வந்து ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடந்து இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க வந்து அதை பாஸ் பண்ணிட்டாங்களோ அப்பவுமே அது சட்டம் ஆயிட்டு, அது அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அப்ரூவலுக்கு ஒரு நாமினல் ஹெட்டு, சரியா? இவர் வந்து ஒரு பேருக்கான ஒரு தலைவர், அதாவது அவர் பேர்ல அது வெளியே வரணும் ஒரு கையெழுத்து, ஏன்னா சும்மா ஒரு மனுஷனை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இருக்கு. இவர் போட்டாலும் போட்டாலும் அது சட்டம் தான். ஓகே, அந்த சட்டத்தின் அடிப்படையில என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? இப்ப அவர் வந்து வெளிமாநிலத்தவர்களுக்கான போஸ்டிங் கொடுத்திருக்கிறாருன்றது பகிரங்கமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப அந்த போஸ்ட் எல்லாத்தையும் ரிவோக் பண்ணி நம்ம ஆட்கள் யாரையும் உள்ள கொண்டு வருவது, அதாவது மண் சார்ந்த மக்களை கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல செய்ய முடியும். இனிமேல் நடக்கின்ற நியமனங்களை நாம் ஓகே செய்ய முடியும். இதற்கு முன்னால் நடந்த நியமனங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் இல்ல, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. அது அது முறை கிடையாது. நான் என்ன சொல்றேன், என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு கல்வியாளர்கள், அவங்களுக்கும் வந்து அந்த 3 வருஷம். இப்ப நீங்க மருத்துவ பல்கலைக்கழகத்துல பாருங்களேன், 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஏன் ஆளே இல்லையா? அதே அம்மாவா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யார்கிட்ட கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு? நான் என்ன கேக்குறேன், நீ சான்சலர், ப்ரோ சான்சலர்னு ஒருத்தர், இணையான சான்சலர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? எந்த இதா இருக்கட்டும்ங்க, இப்ப நான் வந்து ஒரு ஹெட்டு, நீங்க ஒரு இணை ஹெட்டு, ரைட், ப்ரோவா இருக்கிறீங்க. நான் எடுக்கிற முடிவு குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட சொல்லணும்ல, உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னா எதேச்ச அதிகாரமா? நீ சர்வாதிகாரியா இங்க உட்கார்ந்துட்டு? அப்ப அந்த கேள்வி வருதா இல்லையா? யூ ஆர் எ சான்சலர், ஹி இஸ் தி ப்ரோ சான்சலர், ரெண்டுக்கும் இணையான பதவியில தான் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நீங்க எடுக்கிற முடிவை குறைஞ்சபட்சம் அவர்கிட்டயாவது, சார் இந்த மாதிரி நான் வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் சொல்லணுமா வேண்டாமா? ஆமா, தகவலே இல்லாம உங்க பாட்டு செஞ்சுட்டு போறதுக்கு, அது என்ன நீங்க நடத்துற தனியார் பிரைவேட் யூனிவர்சிட்டியா? அது
இவரு இப்ப ஆளுநர் ஊட்டியில துணைவேந்தர்களோடு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வது, அது அந்த சந்திப்பில் அரசு சார்பிலும் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது, எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் பேராசிரியர்களையும் அழைப்பது, ரெண்டு நாள் கருத்தரங்கு இப்ப நடந்துட்டு இருக்கு, 25-26 சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த போக்கெல்லாம் கூட விமர்சிக்கப்படுது, இத அரசு எப்படி கையாள போகுது? இல்ல இனிமே இது நடக்காதுங்கிறேன். ஓகே, என்ன ஒண்ணுனா, இவர் எவ்வளவு அருவறுக்கத்தக்க ஒரு மனிதனாக, அதாவது ஒரு படிச்ச மனசை எப்படி நடந்து பாரா என்று எதிர்பாரா. ஒரு 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 கேட்டசின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப நான் கூட உங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது எனக்கு ஒரு நான் அந்த உயர்கல்வி வந்து இவ்வளவு அவமானப்பட்டு போய் கிடக்குதே அப்படிங்கிற ஆத்திரம் இருந்தால் கூட ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அந்த நாகரிகம் கூட இல்லாத மனசு நல்லா இருக்காரு ஆளுநர். வார்த்தையில இல்லாம செயல்பாடுல நாகரிகம் இல்லைங்கிறீங்க? நாகரிகம் இல்லைங்கிறேன் நான். அது நம்ம வந்து ஒரு என்ன, நம்ம சம்பளம் கொடுக்கணும், இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, நீ ஒரு அரசு ஊழியர் சொல்லுவோம், இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம்னா யாரு, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கறாங்க. ஆனா அந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இவர் தான் எங்களை ஆளணும் சொல்லி இருக்கிறவருக்கு ஒரு தகவல் கூட இல்லாமல் நான் இப்படி ஒரு மாதிரி அதை என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. அது அந்த மாதிரி நடந்துகிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டசபையில வெளிப்படையாவே முதலமைச்சர் அவர்கள் இவரால் இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அவருடைய இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு. வெளிப்படைய வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய அளவிற்கான மோதல் ஆளுநர் விசஸ் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் நிலவுகிறது. இந்த சூழல் எதை நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போகுது சார்? சார், இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தயவு செய்து மில்டன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது, எங்கெல்லாம் பிஜேபி இல்லாத முதல்வர்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் இந்த பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். ஆளுநரை வைத்து கொண்டு நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் அரசியல் பண்ணட்டும், ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எங்க மக்கள் வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு எங்க மக்களுக்கு எதிராக நீங்க நடக்கிறீங்கன்னா அப்ப நீங்க துரோகம் பண்றீங்க எங்க மக்களுக்கு? நீங்க துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் நாங்க சம்பளம் தரணும்னு நாட்டு மக்கள் 8 கோடி பேரும் கேட்க மாட்டானா தமிழர்கள்? இல்ல கேட்பாங்க சார், காரியம் சாதிச்சுக்கறணும்ல, நம்ம கையில வந்து வெறுங்கரண்டி கிடையாது, நம்ம எண்ணெயை வச்சிருக்கோம். அதுதான் முதல் ஸ்டெப். இப்போ பல நாட்களாக நான் கூட இந்த கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 14-15 மாவட்டம் போனேன். எல்லா மாணவர்கள்ட்டையும் இந்த ஆளுநர் மீது அவ்வளவு கோபம் இருக்கு. இந்த பல்கலைக்கழகங்களை இவர் விருப்பத்துக்கு இவர் பண்ணிட்டு இருக்கிறதுல குழந்தைகள் மாணவர் செல்வங்கள் வந்து அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. யார வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு முதலமைச்சர் செய்திருப்பது எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இனிமே ஒரு நல்லபடியா நம்ம வந்து நிம்மதியா அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லாம ஒவ்வொரு நேரமும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கப்பட்ட உடனே ஒரு ஸ்டைலு, அவர் மாறின உடனே ஒரு ஸ்டைலு, அங்க இது இல்லாமல் இனிமேல் இது ஒழுங்காக நடக்கும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றி கவலைப்படுகிற மாணவ செல்வங்களின் மனதில் முதலமைச்சர் பால் வார்த்திருக்கிறார். இது நீட் விளக்கு மசோதாவுக்கு ஆளுநர் அவருடைய முடிவு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் கொண்டு போய் ஜனாதிபதி கொடுக்கணுங்கிற எல்லையில தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அவரை ப்ரொவோக் பண்றது, அவரை வந்து நாம வேதிர் நிலையில் வைத்து அவர்கிட்ட நம்ம சண்டை செய்யறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன், அதாவது கருத்தியல் ரீதியா அதை வந்து செய்யறதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? அதாவது இதுல யார் சண்டைக்கு வரா? சண்டை அரசு கேக்குறேன், ஒன்றிய அரசு தான் தூண்டுறேன். ஒரு நீங்களும் பார்த்திருப்பீங்க மாஸ் மீடியாவில் ஒரு இது ஓடிட்டே இருந்துச்சு, கொட்ட கொட்ட குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர், போச்சா இல்லையா? எவ்வளவு வைரலா போச்சு. ஏன் போனாரு? அவருக்கு 10 பைசாவுக்கு ஒண்ணும் தேவை கிடையாது, பர்சனலா அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம், நாட்டு மக்களுக்கு முடிந்த வரைக்கும் நன்மையை செய்வதற்கு எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன், எப்பொழுது என் மக்களுக்கு நல்லது நடக்குமே. ஆனால் தூக்கி போடுறதுக்கு எத்தனை நிமிஷம் சார் ஆகும்? ஜெயலலிதா அம்மையார் ஆடின ஆட்டத்தை 2 நிமிஷத்துல ஆடிட மாட்டோம் திமுக காரங்க நாங்க, தலைவர் சரின்னு சொல்ல சொல்லுங்க. ஆட்டத்தை ஆட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படி இல்ல, ஆட நினைச்சோம்னா வேற மாதிரி ஆடிடுவோம், தலைவர் வேண்டாம்ங்கிறாரு, சரி அமைதியா இருப்போமேன்னு இருக்கிறோம், ஆடி காட்டணும்னா தலைவரை சொல்ல சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம்
கடந்த காலங்கள் அதுக்கு பெரிய சாட்சிகளும் 80-90களில் அது இருந்த திமுகக்காரனுக்கு தெரியும். அப்படி தலைவர் கலைஞர் அப்படி கையை காமிச்சாருனா கண்ணை காமிச்சாருனா போதும். அதனால எங்களுக்கு ஆட தெரியாமலாம் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கல, ஆட வேண்டாத இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. இவ்வளவு தூரம் மாநில அரசினுடைய உணர்வுக்கும் மாநில மக்களுடைய உணர்வுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் செயல்பட்ட போதும் கூட சட்டசபையில முதலமைச்சர் பேசிய வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். பழகுவதற்கு இனிமையானவர், நம்ம அரசு குறித்து பல்வேறு இடங்கள்ல பாராட்டு தெரிவித்தவர், அவர் நம்மளுக்காக பேசுவார்ன்ற நம்பிக்கை இருக்குன்னு பல இடங்கள்ல நம்பிக்கையை கொடுக்கும் விதமா தான் பேசிட்டு இருந்தாரு. இது அது கையை மீறி போகுது அப்படிங்கறத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா, அதாவது நம்ம எப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவரை வந்து பாராட்டியே போவோமே அப்படிங்கிறது ஒரு பெருந்தன்மையான ஒரு மனநிலை அணுகுமுறை. அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவர்கள், மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் பல நேரங்களில் அப்படி இருந்திருப்பார், அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவங்க எல்லாம் அது இருந்திருக்கும். எம்ஜிஆர் கூட சில நேரங்கள்ல இந்திரா காந்தி அம்மையாரோட விட இந்த மாதிரி ஏஞ்சு போன நிலைமைகளும் உண்டு, விமர்சித்த காலங்களும் உண்டு, அந்த மாதிரி உண்டு. ஆனா அப்படி போகும்போது அவங்க கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் சில நேரங்கள். ரைட், நம்ம அவங்களோட ஏந்து போகும்போது அவங்க கிட்ட அந்த மாற்றம் வரும். ஆனால் இவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. இவருடைய காக்கி சட்டையை போட்டு ரொம்ப ரொம்ப வரப்பா இருக்கிற மாதிரி வரப்பா இருந்து இன்னும் அந்த கஞ்சி காயாமலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி இருக்கிறாரு. காஞ்சனும் சரியாயிரும் மிக விரைவில். ஒரு நீண்ட உரையாடல். தமிழக மக்களிடம் இந்த தீர்மானம், இந்த மசோதா எந்த அளவிற்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அப்படிங்கிறது குறித்து அரசு தரப்பிலிருந்து உங்களுடைய விளக்கமாக இதை புரிந்து கொள்ள முடியுது. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி பேராசிரியர். நன்றி. அதாவது மாணவ செல்வங்கள், இந்த கல்வி நிலையங்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அத்தனை சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் எல்லோருக்கும் உங்கள் மனதில் உள்ள எண்ணத்திற்கு பிரதிபலிப்பு தான், பிரதிபலன் தான், நீங்கள் எதிர்பார்த்ததனுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்று மாநில உரிமைகள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் மென்மையாக கையாண்டு கொண்டாலும் எடுக்கிற முடிவை திண்மையாக எடுப்பார் மாண்புமிகு முதலமைச்சர். நன்றி. நன்றி சார்.